இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி உங்களது ரேஷன் ஷாப் ஓப்பனில் இருக்கா க்ளோஸ்டாக இருக்கா அதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றியும் எந்தெந்த தேதியில் உங்களுடைய ரேஷன் ஷாப்பில் என்னென்ன பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது அதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஊக்க கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் தோனே டிஎன்பிடிஎஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும் அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ரிப்போர்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் நேம் எல்லாமே இருக்கும் அதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவோ அதை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுக் என்னவோ அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய தாலுக் எதுவோ அதை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் தாலுக் செலக்ட் பண்ணோடனே பட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னால் அந்த தாலுக்கில் என்னென்ன ஊர் இருக்கோ அந்த ஊருடைய நேம்லாம் ஷோ ஆகும் இதில் உங்களுடைய ஊர் பேர் கண்டுபிடிக்க முடியலன்னா இதில் ஷாப் கோட் ஷாப் இன்சார்ஜ் நேம் ஷாப் நேம் காண்டாக்ட் நம்பர் அந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த தாலுக்கில் இருக்க எல்லா ஊர் பேருமே இருக்கும் ரைட் சைடில் மூணு டாட் இருக்கும் வெப்சைட்டில் அந்த டாட்டை கிளிக் பண்ணி இன் பேஜின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஊருடைய பெயரை வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஊருடைய பேர் ஃபர்ஸ்ட்லே ஷோ ஆகும் இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களுடைய ஊருடைய பேரை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஊர் நேம் ஷோ ஆனவுடனே ப்ளூ கலரில் பார்த்திங்கன்னா ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஃபேர் ப்ரைஸ் ஷாப் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் இருக்குது தற்போது அந்த ரேஷன் ஷாப் க்ளோஸ்ல இருக்குது இதுவே க்ரீன் கலரில் ஆன்லைனில் இருந்தால் ரேஷன் ஷாப் ஓப்பனில் இருக்குதுன்னு அர்த்தம் அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஷாப் கோட் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணால் அந்த ரேஷன் ஷாப் என்ன லொக்கேஷனில் இருக்குதுன்னு கூகுள் மேப்பில் ஷூ ஆகும் நெக்ஸ்ட்டு பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்புடைய ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அதன் மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஷாப் இன்சார்ஜ் நேம் அவருடைய கான்டாக்ட் நம்பர் ஆப்ரேஷ்னல் டைப் ஷாப் நேம் ஏஜென்சி நேம் டுடேஸ் ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ் எந்தெந்த டைமில் ஒர்க் ஆகும் அந்த மாதிரி சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊரில் எத்தனை ரேஷன் கார்டு இருக்குது அதில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கார்கள் எத்தனை பேர் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கூட லிங்க் ஆகியிருக்கு எத்தனை பேருடைய மொபைல் நம்பர் ரேஷன் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கு போன்ற டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்னென்ன பொருட்கள் எந்தெந்த தேதியில் வழங்கப்பட்டுள்ளது என்பதை பார்த்துக்கலாம் டிரான்சாக்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் ஆ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா பில் நம்பர் டிரான்சாக்ஷன் நம்பர் டேட் அண்ட் டைம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது ஜூலை பதிமூணாம் தேதி ஜூலை பதினோராம் தேதி அந்த மாதிரி தேதி இருக்கும் அந்த தேதியில் என்னென்ன பொருட்கள்லாம் வழங்கப்பட்டுள்ளது என்பதை வந்து டீட்டெயில்ஸுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வியூ கொடுத்திங்கன்னா அந்தந்த தேதியில் யார் யார் என்னென்ன பொருட்கள் வாங்கியுள்ளார்கள் என்பதை நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பாயில் ரைஸ் பால் மாயில் வீட் சுகர் டோர் டால் அந்த மாதிரி பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த பொருட்களுடைய விலை என்னென்ன டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க இதை வச்சு எந்த தேதியில் என்னென்ன பொருட்கள் கொடுத்தாங்கன்னு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எந்த கார்டு நம்பருக்காரங்க வாங்கியிருக்காங்கட்டும் அவங்களுடைய கார்டு நம்பர் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கமாடிட்டி ஸ்டாக் ஸ்டேட்டஸுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஊருக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வழங்கப்படும் சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஊருக்கு எவ்வளோ பொருட்கள் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க தற்போது உங்கள் ஊரில் எவ்வளோ ரேஷன் பொருட்கள் உள்ளது போன்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அவைலபிள் குவான்டிட்டி அதில் ஷூ ஆகும் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரீவெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் யாராச்சும் ஆன்லைன் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா இந்த பப்ளிக் ரீவெண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சர்வீஸ் ரெக்வஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப்பில் அவர் ஒரு மிஷின் வச்சுருப்பாரு அது ஒர்க் ஆகலாம் அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாரு அவர் சர்வீஸ் ரெக்வஸ்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும் நெக்ஸ்ட்டு க்ளோஸ் சேல்ஸ் ரிப்போர்ட்னு சொல்லியிருக்கும் சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தால் அந்த டீடெயில்ஸ்லாம் இதில் ஷோ ஆகும் இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களோடய ரேஷன் ஷாப் ஓப்பனாக இருக்கா க்ளோஸில் இருக்கா யார் யார் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட கார்டு நம்பரை வச்சு நீங்கள் கண்டுபிடித்து கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்